வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் கடப்பா ரெசிபி. இது வந்து செய்கிறது சிம்பிள், அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு கால் கப் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்து நான் 1.5 கப் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா குழைவாக வேகணும். இப்போ வந்து மஞ்சப்பொடி சேர்த்தியாச்சு. இதை வந்து மூடி வச்சு மீடியமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்குவோம். இதுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது காரமாக இருக்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போது பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கடப்பாவை தாளிச்சிடலாம். நான் வந்து கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதும் 3 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போது ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி வெங்காயெலாம் மசியறதுக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துப்போம். இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் பொடி பொடியாகவும் நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம போடுற பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸ்பைஸியாக இருக்கும், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க, ரொம்ப நேரம் விடக்கூடாது. பாருங்கள், நல்லா நுரைச்சி நம்ம கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க காரம் இல்லாமல் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.